Hi friends, Group 2 and 2A means exam kana 100 days study plan vandu nanga ready panirukom. So idu vandu romba easy ah vandu mains exam approach pandradhukana study plan. Idhiley vandu oru free test batch schedule na vandu kuduthirukken. So nama test batch ah vandu free ah kondu poradha da oru plan. Every weekend vandu test irukra mari idhila vandu இதை எப்படி கொண்டு போக போகிறோம் எல்லாமே நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இதில் வந்து நம்ம பெய்டு பேட்சும் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு ஐடியா, பட் இப்போ இல்லை. இப்போ ஃப்ரீ பேட்ச் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருந்ததுன்னா ஃப்ரீ பேட்ச் அது ஒரு சைடு எப்போவுமே ஃப்ரம் இப்போ வந்து 15ல தான் நான் கொடுத்துருக்கேன், ஆகஸ்ட் 15. ஸோ அது டு எக்ஸாம் வரைக்கும் அந்த ஃப்ரீ பேட்ச் கரெக்டாக போயிடும், அது எந்த விதத்துலேயும் ஸ்டாப் ஆகாது. இன்கேஸ் வந்து பேப்பர் வேல்யூவேஷன் தனிப்பட்டு வேணுன்றவங்க பெய்ட் பேட்ச், பட் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணல, ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து நமக்கு மொத்தமாக 4 சப்ஜெக்ட் இருக்குது: அட்மினிஸ்ட்ரேஷன், சயின்ஸ் அண்ட் டெக், சோஷியல் இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதை வந்து நான் பிரித்து தான் கொடுத்துருக்கேன். இது வந்து ரெண்டு மீடியமுக்கும், அதாவது இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம், சைட் பை சைட் கரண்ட் அஃபேர்ஸ். இப்போதையிலேருந்து பார்த்தா கூட மேபி நமக்கு எக்ஸாம் வந்து நவம்பர் கிட்டே வரும். ஸோ ஒரு 100 டேஸ் கால்குலேட் பண்ணி தான். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம படிச்சுன்னா ஒரு ஆகஸ்ட் 15 டு ஒரு செப்டம்பர் 10 கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 25 டேஸில் சயின்ஸ் அண்ட் டெக், அப்புறம் ஒரு 15 டேஸ் 20 டேஸில் சோஷியல் இஷ்யூ, சைடில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டே வந்தால் ஸோ இந்த சிலபஸை வந்து ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெடியூல் வந்து நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கோம் அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து எவ்ரி 2 டேஸ் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஒரு டாபிக் படிக்க நீங்கள் வந்து 2 டேஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறீங்கன்னா கூட ஒரு 6 ஹவர்ஸ் வந்து இந்த டாபிக்ஸ் படிக்கவும், 2 ஹவர்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க, இல்லை 1 ஹவர் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா கூட ரிமைனிங் ஒரு 1 ஹவர் வந்து, இல்லை மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ். ஸோ இப்போதுலேருந்து நீங்கள் படிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 ஹவர்ஸ் ஆகுது கொடுக்கலாம். ஸோ 6 ஹவர்ஸ் வந்து இந்த மாதிரி டாபிக்ஸ் சப்ஜெக்ட் படிக்க, 2 ஹவர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ், அப்புறம் 1 ஹவர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் அதை கொஞ்சம் இது பண்ணலாம், இல்லைனா அதை வந்து வீக்கெண்ட் ஒரு தடவை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் படிச்சுட்டு வரலாம். ஸோ இது வந்து உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எவ்ரி 2 டேஸ்க்கும் 1 டாபிக் தான் கொடுத்துருக்கோம், அதுவும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் தான் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடாக ஒவ்வொரு டாப்பிக்கை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஒரு 9 ஹவர்ஸ் கிட்டே வந்து நீங்கள் கொடுத்து படிச்சிங்கன்னா இந்தளவுக்கு எஃபெக்டிவாக வந்து கொண்டு போக முடியும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து பிரிச்சிருக்கோம் எல்லாமே. ஸோ உங்களுக்கு வந்து மண்டே டியூஸ்டே ஒரு டாபிக், வெனஸ்டே தேர்ஸ்டே ஒரு டாபிக், ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு டாபிக், சண்டே அன்றைக்கி அந்த டாப்பிக்குடைய டெஸ்ட் வந்து இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டு. சைடில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 டாபிக்ஸாக வந்து பிரிச்சிருக்கோம். பிகாஸ் நம்ம கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 36 டாபிக்ஸ், ஒரு 32-36 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் 12 டாபிக்ஸாக பிரித்து இதெல்லாம் நீங்கள் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு அன்றைக்கி வந்து டெஸ்ட் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இதான் நம்ம பிளான். இதே மாதிரி தான் எல்லா இதுவுமே அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரான ஒரு பிளான். அதுக்கப்புறம் ஃபைனலாக முடித்ததுக்கப்புறம் இதை வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணுறதுக்கு நான் ஒரு 3-4 டேஸ் கொடுத்து அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் பிளான். ஸோ இந்த சப் டெஸ்ட்டு தான் பார்த்திங்கன்னா ஒரு 150 மார்க்ஸ், இது வந்து ஒரு 300 மார்க்ஸு. இதே மாதிரி தான் எல்லா இதுவுமே. இப்போ சயின்ஸ் அண்ட் டெக் இதில் வந்து நான் என்னென்ன உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணியிருக்கேன்னா, நம்ம சிலபஸில் உள்ள எல்லா டாபிக்ஸ் தான் படிக்க போகிறோம், ஆனால் நம்ம வந்து எப்போவுமே முக்கியமான டாபிக்ஸை அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சிடணும். ஸோ அந்த ஆர்டரில் தான் நான் வந்து இந்த சிலபஸோட டாப்பிக்கை வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி தான் சயின்ஸ் அண்ட் டெக்லேயும் நீங்கள் எடுத்தோன்னே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கிறத விட இந்த டாபிக்ஸ்க்கு தான் அதிக ஸ்கோர் வந்து இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இது முடிக்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்கும் போதும் நீங்கள் வந்து ஒரு 4 மந்த்தோட கரண்ட் அஃபேர்ஸும் முடிக்கிற மாதிரி தான் பிளானில் இருக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இப்போ வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லேயும் இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அந்த மண்டே டியூஸ்டே வெனஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே ஒரு 3 டாபிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுகிற மாதிரி தான் இந்த பிளான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இது எல்லாமே அப்படியே தான் வருது.
இதுலேயும் வந்து ஃபைனலாக ஃபுல் ரிவிஷன் இது. அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ். ஸோ சிலபஸ் வந்து ரெண்டு லாங்குவேஜ்லேயும் தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதே ஆர்டர் தான், மேக்ஸிமம் நவம்பர் 10 இந்த சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் நவம்பர் 6, அதுக்கப்புறம் ரிவிஷன், ஃபுல் டெஸ்ட் அதெல்லாம். இதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்னு சொல்லி தனிப்பட்டு வேறு டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் டேட் வந்து கன்ஃபார்ம் தான் கிடையாது. மேபி நமக்கு எக்ஸாம் டேட் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகுது, இல்லை இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் கேப் கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஷெடியூல் படி வந்து இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து கொண்டு போவோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் சின்ன சின்ன டெஸ்ட்டு தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 டெஸ்ட்டு, அப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு ஒரு 7 டெஸ்ட்டு கிட்ட அட்டன் பண்ணுவீங்க. ஸோ இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பிளான். இதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறவங்க நல்லா பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் ஏதோ ஒரு இதில் ஒரு பிளான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு பண்ண தேவையில்ல. ஏதோ ஒரு பிளானை ஒழுங்காக பண்ணால் போதும். இன்கேஸ் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலைன்னா இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் கண்டக்ட் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து தனிப்பட்டு நம்ம யாருக்கும் கரெக்ஷன்ஸ் பண்ணி தர முடியாது. ஸோ எப்படி இது பண்ண போகிறீங்கன்னா, எவ்ரி மண்டே வந்து அந்த வீக்குக்கு படிக்க வேண்டிய க்வெஸ்டின்ஸை வந்து நான் கொடுத்துருவேன். நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம், க்வெஸ்டின்ஸ்னால படிக்கிறதுடைய பெனிஃபிட் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அது வந்து அதுதான் ஆன்சர், அதுதான் க்வெஸ்டின். ஸோ எல்லாமே கொஞ்சம் வைடாக நம்ம ஒவ்வொரு 12 15 மார்க் இந்த மாதிரி வந்து எல்லா இதுக்கும் நீங்கள் வந்து, அதாவது அந்த வாரத்தில் 3 டாபிக் படிப்பீங்க, அந்த 3 டாப்பிக்கான 12 15 மார்க் 6 மார்க் வெறும் க்வெஸ்டின் மட்டும்தான் நான் வந்து தருவேன். உங்கள்கிட்ட வந்து வேறு ஏதாவது மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம், இல்லை நம்ம மெட்டீரியல் வந்து நீங்கள் வந்து படிக்கலாம். எதுவுமே இங்கே வந்து கம்பல்ஷன் கிடையாது. உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் இருந்தாலும் அதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ வரைக்கும் நம்ம இங்கிலீஷ் மீடியம் தான் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் தமிழ் மீடியம் வந்து நான் 15ஆம் தேதி வந்து லான்ச் பண்ணுறதா பிளான் இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் தமிழ் மீடியமும் கூடிய சீக்கிரம் தர பார்க்குறேன். ஓகே, ஸோ எவ்ரி மண்டே வந்து க்வெஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருவேன். சண்டே தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த டெஸ்ட்டுக்கான டைம் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன், இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை டைம் தான். ஸோ சண்டே வந்து டெஸ்ட் இருக்கும். ஸோ நான் டெஸ்ட்டு க்வெஸ்டின்ஸ் இதுலேருந்து செலக்டடாக எல்லாத்தையும் இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் படிக்க சொல்கிறேன். இதில் குறைஞ்சது நீங்கள் வந்து ஒரு 30-40 கேள்விக்கான ஆன்சர் வந்து படிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சண்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 150 மார்க்குக்கான க்வெஸ்டின்ஸ் மட்டும் நான் வந்து தருவேன். ஸோ டெஸ்ட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் கீக்கான வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்தந்த பாயிண்ட் இருந்தால், இந்தந்த சப் டாபிக் இருந்தால் மார்க் போட்டுக்கோங்கன்ற மாதிரி. ஸோ இப்படி தான் நம்மளால் ஓரளவுக்கு எல்லாருக்கும் வந்து கொடுக்க முடியும். இதை தவிர்த்து வேற எதுவும், ஏன்னா எனக்கு இது ஆப்ஷனலாக தான் இருந்தது, இது பண்ணலாமா வேணாமா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு. பட் இருந்தாலும் வந்து இதை பண்ணணும்ன்றது என்னுடைய ஒரு சின்ன அம்பிஷன். ஸோ அதை நான் வந்து பண்ணணும்னு இது பண்ணுறேன். இருந்தாலும் நம்ம வந்து இதை கரெக்டாக கொண்டு போகணும், அதுதான். ஸோ இதுக்கான ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கான எனக்கான டைம் எல்லாமே நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வரும், சைடில் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் கிளாஸஸ் எல்லாம் வரும், வேறு எதுவும் ஸ்கிப் தான் ஆகாது. ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான், இதை தவிர்த்து நம்ம வந்து சண்டேக்கான டைம் எல்லாமே வந்து சொல்கிறோம். நான் தமிழ் மீடியம் மெட்டீரியலும் சீக்கிரமாகவே லான்ச் பண்ணிடுறேன், எனக்கு தெரியுது. ஏன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு அது வந்து கஷ்டமாக இருக்கணும். கொஞ்சம் இங்கிலீஷ் மீடியம்னா நம்ம வந்து கண்டென்ட்டை ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துடலாம், தமிழ் மீடியம் அப்படி கிடையாது. அதை வந்து கொஞ்சம் படித்து பார்த்து 90% வந்து இங்கிலீஷில் எடுத்தது எல்லாமே டிரான்ஸ்லேட் பண்ணியாச்சு. பட் அதில் வந்து ஒரு சின்ன சின்னதாக இன்னும் 90% அந்த மெட்டீரியல் ரெடி தான். பட் இன்னும் 10% எஃபர்ட் போட்டு ஒரு ஒரு க்வெஸ்டின் ஒரு ஒரு லைன் எல்லாமே பார்த்து சரி பண்ணால் தான் அது 100% எல்லாருக்கும் அக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் கொஞ்சம் டைம் ஆகுது. பட் நான் மேக்ஸிமம் வந்து கொடுக்க முயற்சி பண்ணுறேன். ஓகேவா, தேங்க்யூ. இந்த ஷெடியூல் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம இந்த பிளான் படி கொண்டு போகலாம். தேங்க்யூ.